Hello everyone, welcome to Sowmya Ganesan's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காஞ்சிபுரம் இட்லி. ரொம்ப ஈஸியான ரெசிபி, வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப்பு முழு உளுந்து, நல்ல உளுந்தா பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி, அப்புறம் ஒரு கப்பு பச்சரிசி, எல்லாம் மூணுமே ஒன்று ஒன்று ஒன்று. இது வந்து உளுந்தை தனியாகவும் அரிசிகளை தனியாகவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு ஒரு அஞ்சாறு மணி நேரம் நல்லா ஊற வைங்க. நல்லா ஊறின பிறகு அரிசியை கரகரன்னு அரைக்கணும், திக்காக அரைக்கணும். இந்த மாதிரி உளுந்த நல்லா தண்ணி விட்டு புசு புசுன இட்லி மாதிரி அரைங்க, பட் அரிசி மட்டும் நல்லா கரகரன்னு திக்காக அரைக்கணும். நல்லா ஒரு ஓவர் நைட் இல்லைன்னா 8 மணி நேரம் புளிக்கி வைங்க. புளித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு, அன்றைக்கி எவ்வளோ இட்லி பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகு ஜீரகம் வறுத்து பொடிச்சுக்கிறேன். ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம் நல்லா வறுத்து பொடிச்சுன்னா நல்ல வாசனை வரும். அதை எடுத்துகிட்டு அப்புறம் நல்லெண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு உடைச்ச உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு. நீங்கள் தாளிப்பு எவ்வளோ வாயில் வரலாமோ அந்த அளவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இது வந்து உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி, நிறைய மாவுன்னா நிறைய குவான்டிட்டி தேவைப்படும். நான் ஒரு 2-3 பேருக்கு வர அளவுக்கு போட்டுருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி. பச்சை மிளகா நைஸாக நறுக்கினது, இஞ்சி வந்து துருவினது. அப்புறம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க தேவையான அளவு. இந்த தாளிப்பு வந்து மாவுக்கு ஏற்ற மாதிரி, நிறைய மாவு இருந்தால் நிறைய குவான்டிட்டி போட்டுக்கோங்க, நிறைய வாயில் ஆப்படணும்னா நிறைய போட்டுக்கோங்க. இது வந்து என்னைக்கு பண்ணுறோமோ அன்னைக்கு தான் பண்ணணும் தாளிப்பு. அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற மிளகு ஜீரக தூள், அது ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். அப்புறம் சுக்கு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி உங்களோட இஷ்டம், கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லை நிறைய கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேட்டரை. மாவு தேவையான அளவு புளிக்கலைன்னா தயிரும் சோடாவும் போட்டுப்பாங்க, இங்கே தேவையில்லை. அப்புறம் கிளாஸில் தான் இது பண்ணுவாங்க யூஸ்வலி காஞ்சிபுரம் இட்லி. நான் குட்டி குட்டி டம்ளர் எடுத்துன்னு அதை நல்லா நல்லெண்ணெயில் கிரீஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு இட்லி தட்டில் கூட, நான் யூஸ்வலாக இட்லி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த தட்டை கூட கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஒரு 3/4 அளவுக்கு அதை ரொப்பிக்கலாம். பக்கத்தில் நல்லா அந்த இட்லி பானையில் தண்ணி ஊட்டி கொதிக்க வச்சிடலாம். நல்லாவே நீங்கள் இலுப்பச்சட்டியில் கூட பண்ணலாம். இதை நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும். இதை கீழே கிளாஸஸ்லாம் தண்ணியில் அப்படியே முக்கிற மாதிரி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மேலே நம்மளோட இட்லி தட்டு வச்சு மூடி ஒரு 10-12 நிமிஷம் நல்லா ஆவியில் வேகட்டும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருந்தா உள்ளன்னுட்டு. அந்த கிளாஸஸ்க்குள்ளே டூத்பிக் குத்தி பார்த்துக்கோங்க. டூத்பிக்கோ கத்தியோ குத்தி பார்த்துன்னா அது க்ளீனாக வந்ததுன்னா ஆயிடுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம டிமால்வ் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் கேஷ்யூஸ் கூட வைக்கலாம். அடியில் நம்ம வைக்கிறச்சு அழகாக கேஷ்யூஸ் வெளியே தெரியும். கேஷ்யூஸ் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் அழகாக வந்துடுத்து பாருங்கள். நம்ம காஞ்சிபுரம் இட்லி நல்ல மிளகு வாசனையோட நல்ல சூப்பரான இட்லி, ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ.